தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்தில் நாளைக்கு பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகிற படம் தான் த கோட். சோ அந்த படத்தை முன்னிட்டு ஏன் நீங்க பாக்கணுங்கிறதுக்கான 5 சுவாரஸ்யமான காரணங்கள் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் லெட்ஸ் கோ. நம்பர் 1, ரொம்ப வருஷம் ஆச்சு தளபதி அவர்கள் ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் பிலிம் நடிச்சு. சோ இந்த படத்துல எல்லா விதமான பரிமாணங்கள் காமிச்சிருப்பாருங்கிறது ட்ரெயிலர் பார்த்தவரைக்கே தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல பல விதமான கெட்டப்லயும் வர்றாரு. அது எப்படி இருக்கு ஏதுக்குறது நான் எஃப்டிஎஃப்எஸ்ல பாக்குறதுக்கு மிகவும் வெயிட்டிங். நம்பர் 2, தளபதி மட்டும் இல்ல இந்த படத்துல எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பிரசாந்த் அவர்கள், பிரபுதேவா அவர்கள், அவர்கள், லைலா அவர்கள், மோகன் அவர்கள் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆள் குமிஞ்சிருக்காங்க. சோ 90ஸ் கிட்ஸ்க்கு இது ஒரு செம்ம ட்ரீட்மா. நம்பர் 3, மாநாடு வெற்றி தொடர்ந்து வெங்கட் பிரபு அவர்கள் மேல செம்ம ஒரு ஹைப் இருக்கு. அவர் என்ன பண்ணிருப்பாரு, என்ன விதமான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல பண்ணிருப்பாரு பாக்கிறதுக்கு நான் நாவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். நம்பர் 4, என்னதான் இந்த கோட் திரைப்படத்தோட பாடல்கள் மக்கள் மத்தியில் ஒரு விதமான டாக்ஸ் இருந்தாலும் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்காரு. இந்த படத்துல படமா தியேட்டர்ல பாக்குறப்போ இந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். சோ யுவன் மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு. நம்பர் 5, இந்த படத்துல ஏ விஷயங்கள் பயங்கரமா கையாண்டிருக்காங்க மட்டும் தெரியுது. டிஏஜிங் ஃபேக்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறமே வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரீக்ரியேஷன் பண்ணதா இருக்கட்டும், அப்புறமே நம்ம பவாதரணி அவர்களோட வாய்ஸ் ரீக்ரியேட் பண்ணதா இருக்கட்டும் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஏ விஷயங்கள் கையாண்டிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஐ கேனாட் வெயிட் யார். சோ இந்த கோத் திரைப்படம் வெற்றி அடைய எங்க வேற கட்டில் டீம் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். சோ இந்த படம் நாளைக்கு ஆகஸ்ட் 5 முன்னிட்டு 5 ஸ்டார் தேடி தான் மலேசியா முழுதும் ரிலீஸ் பண்றாங்க. சோ எல்லாரும் கண்டு மகிழ்ந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மேக் ஷூர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.